இவனை இவனோட ஹண்டர் பவர் வச்சு தான் அடிக்கணும். ஆனா எப்படி? இம்லி சொல்பூல், நீங்க போய் ஜின்டுவ தேடுங்க. வீர், நீ எங்க போய் ஒளிஞ்சிருக்க? இன்னும் உனக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு, ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு வீர். உன்னால ஜின்ட் கிட்ட போகவே முடியாது வீர். எக்ஸ்ட்ரா பவர்ஸ் ஆன், எக்ஸ்ட்ரா பவர்ஸ் ஆன். போயிட்டு வா மேக்ஸ். வீர், கடைசியில நீ இங்கேயே வந்துட்டியா? இன்னும் உனக்கு 5 நொடிகள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள இங்க இருக்கிறவங்கள ஜின்டு யாருன்றதை நீ கண்டுபிடிச்சி ஆகணும். இங்க இருக்கிறவங்கள ஒருத்தன் தான் ஜின்டு. எங்கதான் இருப்பான்னு தெரியலையே. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். யூகி, வீர், வெற்றிக்காக போராடுவேன், வெற்றிக்காக போராடுவேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் வீர். உண்மையாவே நீ திறமையான ஆள். அந்த பூவோட விதை எவ்வளவு வேணாலும் நீ எடுத்துட்டு போலாம். இனிமே இந்த பூ மேல எல்லா ஊருக்காரங்களுக்கும் உரிமை இருக்கும். என்ன புரிஞ்சதா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க பாத்தீங்களா, அந்த வியாதிக்கான மருந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, ஒவ்வொரு வீடா போய் எல்லாரும் இந்த மருந்தை குடிக்க வைக்கணும். தாத்தா, அந்த வேலை நான் செய்றேன். மறுபடியும் அந்த ஊரை காப்பாத்திட்டான். அந்த வியாதிக்கான மருந்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அவ காப்பாத்திட்டான். உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறேன் ரோபா பாய். தேங்க்யூ சோ மச்.
இப்போ கண்ண தொர சுல்புல். இதெல்லாம் என்ன வீர்? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளா? எனக்கு ஞாபகமே இல்ல. நீங்க எனக்காக தான் சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ணிருக்கீங்க, நான் உங்க மேலேயே சந்தேகப்பட்டுட்டேன். நான் எவ்வளவு கெட்டவன், ஆனா நீங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீர். என்ன மன்னிச்சிருவீர், என்ன மன்னிச்சிருவீர். முதல்ல உன் அழுகிய நிப்பாட்டு, உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, உடனே கேக்க கட் பண்ணு. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. இந்த சாப்பிடு. வீர், வீர், காப்பாத்து, காப்பாத்து. வீர், ஜிட்டு வந்துட்டு இருக்கான், அவன் தலையில அடி, அப்பதான் அவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. விடாத சட்டோரி, வேகமா வந்து மூட்டே. ஜிண்டுக்கு தலையில தானே அடிபடுது, ஆனா எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிற. ஜிண்டுவோட தலையில அடிபடல, கொம்புலதான் அடிபட்டு இருக்கு. வீர், ஜிண்டுவோட தலையில படுற மாதிரி அடி, அப்பதான் உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஓகே இம்லி. தாத்தா, உடனே போலீஸ கூட்டிட்டு நியூ டைரிக்கு வந்துருங்க. மறக்கவே, அவங்களோட சட்டோரிய ஒரு பையனா மாறிட்டான்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. இனிமே உங்களுக்கும் ஜெயில தான் சாப்பாடு. வந்துட்டோம்ல. என்ன ஆகும்னு யோசிக்கவே முடியாது.